மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பண்ணிட ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் வழங்குகிறார் ஆயுர்வேத வைத்தியர் மீரா. மீரா ஆயுர்வேதா கிளினிக் சூரை. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலை 10:30 இருந்து இப்பொழுது 6:30 வரைக்கும் அல்லது 4:30 வரைக்கும் நாங்கள் அறிவகம் கிளிநொச்சியிலே நடத்தியிருந்தோம். அதற்கு பிறகு எங்களுடைய நியமனக்குழு கூட்டம் நடைபெற்றது. மத்திய செயற்குழுவிலே 2 விடயங்கள் பிரதானமாக இன்றைக்கு ஆராயப்பட்டன. ஒன்று, வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்றம் இன்னமும் கலைக்கப்படவில்லை. அது 1ஆம் தேதி நள்ளிரவோடு கலைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியாக கலைக்கப்பட்டால் நாங்கள் என்ன விதமாக இந்த தேர்தலுக்கு முகம் கொடுப்பது? தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஏற்கனவே மற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஆராய்ந்து மாவட்ட ரீதியிலே என்ன விதமாக ஆசன பங்கீடு இருக்க வேண்டும் என்ற ஒரு இணக்கப்பாட்டு ஏற்கனவே வந்திருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நிறுத்தப்படவிருக்கிற வேட்பாளர்கள் எப்படியானவர்களாக இருக்க வேண்டும் என்று பொதுவான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து நடந்த நியமனக்குழு கூட்டத்திலேயும் இது ஒரு முதல் கட்ட கலந்துரையாடல் மட்டும்தான். யார் யார் எப்படியானவர்கள், என்ன விதமாக நாங்கள் இந்த எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆசனங்களை பகிர்ந்து கொடுப்பது, என்ன விதமான பிரதிநிதித்துவம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஆரம்ப கலந்துரையாடல் மட்டும் இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் அதற்கு பிறகு நியமனக்குழு கூடி மிகுதி விடயங்களை ஆராயும். இரண்டாவது பிரதானமான விடயமாக நாங்கள் கலந்துரையாடியது, நாளைய தினம் ஜெனீவாவிலே ஆரம்பமாக இருக்கிற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 44வது கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடரிலே சென்ற வருடம் மார்ச் மாதம் ஏகமனதாக இலங்கையினுடைய அனுசரணையோடு நிறைவேற்றப்பட்ட HRC 40 என்கின்ற தீர்மானத்தின் 1வது ஆண்டு நிறைவு. அது 2 வருடங்களுக்கு வலுவிலே உள்ள தீர்மானம். அதனுடைய நடுப்பகுதி 1ஆம் ஆண்டு நிறைவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் உடைய வாய்மூல அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அந்த அறிக்கை ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களிலே இருந்து இலங்கை விலகுவதாக அறிவித்திருக்கிறது. இந்த தீர்மானத்தை நேற்று அல்லது நேற்று முன்தினம் இலங்கை வெளிவிவகார செயலாளர் திரு ரவிநாத ஆரியசிங்க ஜெனீவாவுக்கு சென்று மனித உரிமை பேரவையினுடைய தலைவருக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாகிற போது முதல் 2 அல்லது 3 நாட்கள் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறும். அந்த உயர்மட்ட கலந்துரையாடலிலே 26ஆம் திகதி இலங்கை வெளிவிவகார அமைச்சர் திரு தினேஷ் குணவர்தன அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நேரத்திலே அவர் அங்கே போய் இலங்கை இந்த தீர்மானங்களிலிருந்து விலகுகிறது என்று ஒரு அறிவிப்பை பகிரங்கமாக செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்படியாக இலங்கை நடந்து கொள்ளக்கூடும் என்பது ஏற்கனவே எங்களுக்கு இருந்த ஒரு பலமான சந்தேகம். ஆகையினாலே சென்ற வாரம் இது சம்பந்தமாக ஜெனீவாவுக்கு சென்று உறுப்பு நாடுகளோடு கலந்துரையாடிய போது இப்படியான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதை நான் அவர்களுக்கு அறிவித்திருந்தேன். அதற்கான பதில் நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் கலந்துரையாடியிருக்கிறோம். இந்த தீர்மானங்கள் 30-1, 34-1, 40-1 என்கின்ற தீர்மானங்கள் அந்த ஒவ்வொரு கூட்டத்தொடரிலேயும் நிறைவேற்றப்பட்டவை. 30வது கூட்டத்தொடரிலே, 34வது கூட்டத்தொடரிலே, 40வது கூட்டத்தொடரிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். அந்த கூட்டத்தொடர்கள் முடிவடைந்து விட்டன. ஆகவே அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றி முடிந்தாகிவிட்டது.
அதில் இருந்து விலகுவது அல்லது அந்த தீர்மானம் இனிமேல் செயலிழந்து விட்டது என்று சொல்லுவதற்கு இடமில்லை. இலங்கை வேண்டுமானால் விருப்பமான அறிவிப்புகளை செய்யலாம், நாங்கள் இதில் ஒத்துழைக்க மாட்டோம், எங்கள் நாங்கள் கொடுத்த இணை அனுசரணையை விலக்கிக் கொள்கிறோம் என்று வேணுமானால் அறிவிக்கலாம். அவர்கள் அப்படி அறிவித்தாலும் அந்த தீர்மானங்கள் தொடர்ந்து அமுலில் இருக்கும், வலுவாக இருக்கும். அதுதான் உண்மையான நிலைப்பாடு. ஆகவே இன்றைக்கு நாங்கள் இதை குறித்து கலந்துரையாடி எங்களுடைய மத்திய செயற்குழுவின் தீர்மானமாக இந்த இலங்கை இப்படியாக இந்த தீர்மானங்களிலே இருந்து விலகுவதாக கூறுவதை நாங்கள் நிராகரித்து வன்மையாக கண்டிக்கிறோம் என்று ஒரு அறிக்கை வெளியிடுகிறோம். அது மட்டுமல்ல, அதோடு இந்த மனித உரிமை பேரவைக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். இந்த தீர்மானம் இலங்கை ஒத்துழைக்காவிட்டாலும் தொடர்ந்து அமுலில் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துமாறும், அதே நேரத்திலே மாற்று வழிகள் இலங்கை நல்லிணக்கத்திலேயும் பொறுப்புக்கூறலையும் உறுதிப்படுத்துவதற்கான மாற்று வழிகளையும் தெரிந்து அமுல்படுத்த வேண்டும், அதன் மூலமாக இலங்கையிலே பொறுப்புக்கூறுதலையும் நல்லிணக்கத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் மனித உரிமை பேரவைக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சியுடைய மத்திய செயற்குழுவிலே எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்த அதே வேளையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய மற்ற இரண்டு கட்சி தலைவர்களோடும் நாங்கள் பேசி அவர்களும் இந்த தீர்மானத்துக்கு தங்களுடைய இணக்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடாக நாங்கள் இப்பொழுது இதனை வெளிப்படுத்துகிறோம். இந்த தீர்மானத்திலிருந்து இலங்கை அரசாங்கம் வெளியேறுகிறது என்று அறிவிக்கிற அறிவிப்பை நாங்கள் நிராகரித்து வன்மையாக கண்டிக்கிறோம். மனித உரிமை பேரவையிடத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம், இந்த தீர்மானம் தொடர்ந்து அமுலிலே இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தவும், மாற்று நடவடிக்கைகள் மாற்று வழிகளையும் கையாண்டு இலங்கையிலே பொறுப்புக்கூறலையும் நல்லிணக்கத்தையும் உறுதி செய்யுமாறு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இவைதான் இன்றைக்கு நாங்கள் பேசிய விடயங்கள். நாடாளுமன்ற தேர்தலின் போது வேட்பாளர்களாக களமடக்கப்படுகிறவர்கள் புதுமுகங்களாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதே நேரம் தாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகிய தாங்கள் பெண்களுக்கு அதிகளவான முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். அது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? நாங்கள் பெண்களுக்கு, படித்த ஆற்றில் உள்ள இளைஞர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு தீர்மானம் எங்களுடைய அரசியல் குழுவிலே எடுத்திருந்தோம். அதன்படி நாங்கள் செயற்படுவோம். அதனுடைய கருத்து, அனுபவம் உள்ள தலைவர்கள், அனுபவம் உள்ள ஏற்கனவே ஆற்றல் உள்ளவர்களை விடுவது என்பதல்ல, அவர்களோடு சேர்ந்து இயலுமான வரை புதிய முகங்களை நாங்கள் உள்ளே கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். பெண்கள் சம்பந்தமாக சென்ற பாராளுமன்ற தேர்தல்களிலேயும் நான் சொல்லியிருந்தேன், போதிய அவர்களுக்கான பிரதித்துவம் கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்பட வேண்டும் என்று. இந்த தடவையும் வெல்ல வாய்ப்புள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைந்தது ஒரு பெண்ணாவது வெல்ல வெற்றி பெற வைக்கிற வகையிலே, வெறுமனே வேட்பாளராக நிறுத்துவது மட்டுமல்ல வெற்றி பெற வைக்கிற வகையிலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். சிரேஷ்ட தலைவர்களாக இருக்கின்ற இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே அவரும் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு தான் எங்களிடத்தில் இருக்கிறது. அதை குறித்தும் நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாடி இருக்கிறோம். கொழும்பு மாவட்டம் என்று சொல்வதை விட வடக்கு கிழக்குக்கு வெளியே நாங்கள் போட்டியிடுகிற சாத்திய கூறுகளை பற்றி நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். அதில் உள்ள சாதக பாதக நிலைப்பாடுகளை விரிவாக ஆராய்ந்திருக்கிறோம். தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்கே ஏற்கனவே தமிழ் பிரதிநிதித்துவம் இருக்கிற கட்சி தலைவர் திரு மனோ கணேசன் போன்றவர்களோடு வருகிற வாரங்களிலேயும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம். சுமந்திரன் அவர்கள் வந்து ஐநா என்று அஜெண்டாவில் இயங்குவதாகவும் அது சார்ந்து அரசியல் செய்வதாகவும்
ஐநாவினுடைய அஜெண்டாவிலே நான் செயற்படுவதாக அவர் சொன்னது எனக்கு கொடுத்த ஒரு பாரிய புகழ் மாலை. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு அவசரம், அது எங்களுக்கு அப்படியான அவசரம் இல்லை. நாங்கள் தீர ஆராய்ந்து சரியான முடிவுகளை எடுத்து உரிய நேரத்தில் அதை வெளியிடுவோம். கட்சி என்று ஆரம்பித்ததாக எங்களுக்கு தெரியாது. ஒரு கட்சி என்ற ஒரு பெயரை அவர் அறிவித்தார். அதுக்கு பொதுச் செயலாளர் தான் என்று தானே சொன்னார். தலைவர் யார் என்று இன்னும் எங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு வெவ்வேறு பெயர்களிலெல்லாம் கதைகள் வருகிறது. ஆனால் அவர் ஒரு கட்சி தலைவரா செயலாளரா அது என்ன கட்சி என்று எங்களுக்கு எந்த விதமான விளக்கமும் இல்லை. அது பொது வழியிலே அல்லது உத்தியோகபூர்வமாக அப்படி ஒன்று இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. தான் முதலமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே தமிழரசு கட்சி தனது கைகளை கட்டி முழுமையாக நிராகரிக்கிறோம். அவருடைய கைகளை ஒருவரும் கட்டவில்லை.